Hi friends, welcome back to my channel Job for You. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு ரீஜன் ஈஸ்ட்லேருந்து ஒரு 80 விதமான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சிவில் வேகன்சி, சென்னை ஈஸ்டில் இருக்க சென்னை ரெக்யூர்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் டிரைவரில் வந்து ஒரு 8 வேகன்சி இருக்குது. யூஆருக்கு ஒரு 6, ஓபிசிக்கு ஒரு 1, எஸ்சிக்கு ஒரு 1. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை, காரைக்கால், மணப்பாடு, விசாகப்பட்டினம், இந்த 4 இடத்துலையும் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தால் போதும். அது போக சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீட்டின் நீங்கள் இன்ஜின் டிரைவர் அந்த கோர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சுன்னு சர்டிஃபிகேட் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, 18-30 வயசு இருக்கவங்க யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கேரிங் லான்சர். இது 3 வேகன்சி இருக்குது. யூஆரில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, சென்னை, காரைக்கால், மணப்பாடு. இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் 10th பாஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோல் நீங்கள் ரிலேட்டடான ட்ரேடில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது கூட கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா, 18-30 வரையும் கொடுத்துருக்காங்க. 3வது ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2. இதில் வந்து மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. யூஆரில் 3, ஓபிசியில் 1, சென்னை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம் இதில் கொடுத்துருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் ஆகிக்கணும், 1 வருஷம் வந்து ஹேண்ட்லிங் ஸ்டோர் ஹேண்ட்லிங்ஸ் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பப்ளிக் செக்டாரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 18-25 வயசு இருக்கவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 4வது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, சிவில் அண்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், ஆர்டினரி கிரேட், MTDOG. இது வந்து 24 வேகன்சி இருக்குது. 15 யூஆர், இடபிள்யூஎஸ்சில் ஒரு 2 வேகன்சி, ஓபிசியில் ஒரு 5, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1. இது சென்னை, புதுச்சேரி, தூத்துக்குடி, விசாகப்பட்டினத்தில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, 10th பாஸாக இருக்கணும். நீங்கள் வந்து டிரைவிங் ஹெவி லைட் ரெண்டுமே வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது போக உங்கள் மோட்டார் மெக்கானிசத்தை பற்றி ஜென்ரலாக சில நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, ஃபயர்மேன். இதில் ஒரு 6 வேகன்சி இருக்குது. சென்னை, தூத்துக்குடி, புதுச்சேரி 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸாக இருந்தால் போதும். அதுபோக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஹைட் வந்து மினிமம் 165 இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் வந்து 81.5, எக்ஸ்பெண்டில் வந்து 85 இருக்கணும். வெயிட் 50 கேஜி இருக்கணும். அது போக நீங்கள் ஒரு வெயிட் நீங்கள் வந்து 63.5 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 183 மீட்டரை வந்து 96 செகண்டில் கடக்கணும். அதே மாதிரி கிளியரிங் 2.7 மீட்டர் வித் லேண்டிங் ஆன் போத் ஃபீட், ஹை ஜம்ப், கிளம்பிங் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, ஐசிஇ ஃபிட்டர். இதில் ஒரு 6 வேகன்சி இருக்குது. யூஆரில் 2, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1. இது சென்னை, விசாகப்பட்டினம் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அதுபோல் நீங்கள் ஃபிட்டர் வந்து முடிச்சிருந்துருக்கணும். இல்லைனா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 வருஷம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்டர். இது ஒரே வேகன்சி, தூத்துக்குடியில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். அந்த ட்ரேடு முடிச்ச உங்களுக்கு ட்ரேட் சர்டிஃபிகேட் ஏதாவது இன்ஸ்டியூட்லேயோ ஒரு கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டரையோ கவர்மெண்ட் செக்டரையோ இன்ஸ்டியூட்டில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எம்டி ஃபிட்டர். இதுக்கு ஒரு 6 வேகன்சி இருக்குது. இது சென்னை, தூத்துக்குடியில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இதுக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் படித்து முடிச்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை ஐடிஐ டிப்ளமோ அந்த ரிலேட்டடான ட்ரேடில் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 3 வேகன்சி இருக்குது. இது சென்னை, தூத்துக்குடி, அது பொது யூஆரில் தான் 3 வேகன்சி இருக்குது. இது மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், மெயிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயிலிங் இன் நர்சரி ஆர்கனைசேஷன் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் 18-27 வயசுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பியூன். இதுக்கு ஒரு 10 வேகன்சி இருக்குது. 5 யூஆரும், 1 இடபிள்யூஎஸ், ஓபிசியில் 3, எஸ்டியில் 1. இது சென்னை, தூத்துக்குடியில் வேகன்சி இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. இது மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும். 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் இருக்கணும். இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 18-27 வயசு இருக்கும் யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டாஃப்ட்ரி. இதில் 3 வேகன்சி இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை தான். நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அதுமாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் இருக்கணும். அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸ்வீப்பர். இது 3 வேகன்சி இருக்குது.
சென்னை தூத்துக்குள்ளே அதுக்கு போஸ்டிங். இது மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும், 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18-27 வயசு இருக்கும் யாருனாலும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டல் ஒர்க்கர், எலக்ட்ரானிக்கல் ஃபிட்டர், லேபர், இதில் வந்து ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸும் உண்டு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/2022 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆர்டினரி போஸ்ட்டில் அனுப்பினா மட்டும் போதும், நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது. அது போக நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண காப்பி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட், பாத் ஹெவி லைட் ரெண்டு வச்சு ரெண்டும், அடுத்து ட்ரேட் சர்டிஃபிகேட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி தான் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் கண்டிப்பாக. இந்த ஜப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்து, ஒரு ப்ளைன் பேப்பர் நீங்கள் டைப் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்து, அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் கையால் எழுதி அந்த அப்ளிகேஷன் அனுப்பணும். ஜஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டைப் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கைரேகையும் வைக்க வேண்டியிருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கைரேகையும் வைக்கணும். நீங்கள் சைன், பிளேஸ், டேட் இதை கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலி வீக் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனில் யாரும் அப்ளை பண்ணுறதா இந்த ஃபார்மெட்டும் கீழே அனுப்பணும், அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டை அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இது போக உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ், செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணி இதோட அனுப்புங்க. இது அனுப்ப வேண்டிய அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது இருந்தாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்.